டெல்லியில் சர்வதேச புத்தமத உச்சி மாநாட்டை துவக்கி வைத்தார் பிரதமர் மோடி. புத்தரின் போதனைகளால் உந்தப்பட்டு உலக நலனுக்காக புதிய முயற்சிகளை இந்தியா மேற்கொள்கிறது என பேச்சு. அவதூறு வழக்கில் ராகுல்காந்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க நீதிமன்றம் மறுப்பு. ராகுல்காந்தியின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது சூரத் செஷன்ஸ் நீதிமன்றம். முன்னாள் பிரதமர் வி பி சிங் நினைவை போற்றும் வகையில் சென்னையில் அவரது முழு உருவச்சிலை அமைக்கப்படும். பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அறிவிப்பு. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு கொரோனா உறுதி. மருத்துவர்கள் ஆலோசனைப்படி வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டார். சின்னத்திரை நடிகை திவ்யாவை தாக்கி கொடுமைப்படுத்தியதாக நடிகர் அர்ணவ் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுப்பு. நடிகை திவ்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் உள்ளதாக நீதிபதி கருத்து. ஆஸ்திரேலியா இந்தோனேஷியாவில் தென்பட்டது ஆண்டின் முதல் முழு சூரிய கிரகணம். நெருப்பு வளையமாக காட்சியளித்த அரிய நிகழ்வை இந்தியாவில் காண முடியாது. சிறப்பு ஏற்பாட்டின் கீழ் கொடைக்கானலில் சூரிய கிரகணத்தை கண்ட ஆர்வலர்கள். வானியல் ஆய்வகத்தின் திரை மூலம் நேரடியாக ஒலிபரப்பு. கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மைக்கு எதிராக அறிவித்த வேட்பாளரை மாற்றியது காங்கிரஸ். முகமது யூசுப் சவானூருக்கு பதிலாக போட்டியிடுகிறார் யாசர் அகமது கான் பதான். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் ஓபிஎஸ் தரப்பும் போட்டி. கோலார், காந்திநகர், புலிகேசி நகர் தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிப்பு. இந்தியாவில் 2வது நேரடி விற்பனை மையத்தை தொடங்கியது ஆப்பிள் நிறுவனம். டெல்லியில் திறந்து வைத்தார் டிம் குக். வெப்ப அலையை சமாளிக்க முன்கூட்டியே கோடை விடுமுறை. ஒடிசாவில் நாளை முதல் பள்ளிகள் இயங்காது. டெல்லி உயிரியல் பூங்காவில் வெள்ளை புலிக்குட்டிகளை அறிமுகப்படுத்தினார் மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ். பெரிய புலிகளுடன் சேர்ந்து சுற்றித் திரிந்து உற்சாகம். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் வெப்பத்தில் வதங்கும் பறவைகளுக்கு குழு குழு வசதி. கூண்டுகள் மீது காலையும் மாலையும் தண்ணீர் தெளிக்க ஏற்பாடு. இல்லம் தேடி ஆவின் திட்டத்தின் கீழ் சென்னையில் இயக்கப்பட்டன 32 ஐஸ்கிரீம் விற்பனை வாகனங்கள். முதல்கட்ட சேவையை துவக்கி வைத்தனர் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஆவடி நாசர். வரும் கல்வியாண்டு முதல் 9வது வகுப்பு தமிழ் பாடத்தில் கலைஞர் கருணாநிதி பற்றி பாடம். சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புல் மகேஷ் தகவல். ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் கண்களை மூடினால் வாகனத்தை நிறுத்தும் புதிய சென்சார். விபத்துகளை தடுக்கும் வகையில் வடிவமைத்தனர் மத்திய பிரதேசத்தின் இந்தூர் மாணவர்கள். மது போதையில் பேருந்து நிலையங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் குடிமகன்கள். உளுந்தூர்பேட்டை மற்றும் வள்ளியூரில் போக்குவரத்திற்கு இடையூறாக சாலையின் நடுவே படுத்துறங்கிய போதை ஆசாமிகள். திசையன் விலையிலிருந்து வள்ளியூர் செல்லும் அரசு பேருந்தில் வழக்கமான டிக்கெட் கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் கேட்டதால் நடத்துனருடன் பயணி வாக்குவாதம். நேற்று 25 ரூபாயாக இருந்த கட்டணம் இன்று 31 ரூபாயா என்ற பயணியின் கேள்விக்கு போக்குவரத்துத்துறை கட்டண அட்டவணைப்படியே டிக்கெட் வழங்குவதாக நடத்துனர் பதில். ரசிகர் மன்ற கூட்டத்தில் நடிகர் சிம்புவை கண்டதும் ஆனந்த கண்ணீர் விட்டு அழுத ரசிகர். ரசிகருக்கு அறிவுரை கூறி அருகே நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்ட சிம்பு. சட்டமன்ற கேள்வி நேரத்தில் அமைச்சர் சாமிநாதன் பதிலளித்தபோது தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்த எம்எல்ஏக்களை கண்டித்த சபாநாயகர் அப்பாவு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை நிரந்தர அதிமுக பொதுச் செயலாளர் என கூறிய அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமியிடமும் கண்டிப்பு. இங்கிலாந்தில் நடந்த மாரத்தான் போட்டியில் சேலை கட்டிக் கொண்டு ஓடிய இந்திய பெண் 42.5 கிலோமீட்டர் தூரத்தை 4 மணி நேரம் 50 நிமிடங்களில் கடந்தார் மதுஸ்மிதா ஜனாதாஸ். ஐபிஎல் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியுடன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு இன்று மோதல். மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ்.